ग्रह गुरु साक्षा परब्रह्मा दक्ष्मश्री गुरुवे नमः முதல்ல நம்ம கோவிலுக்கு எப்படி போகணும் அந்த ஒரு அம்மா சொல்றாங்க இதென்னமா கேள்வி கோவிலுக்கு பஸ்ல தான் போணும் அப்படினு சொல்றாங்க நான் அத கேக்கல கோவிலுக்கு எப்படி போகணும் கணவனும் மனைவியும் ஒண்ணா சேர்ந்து போகணும் புள்ளங்களை கூட்டிக்கிட்டு போகணும் மாமியாரும் மருமகளும் ஒண்ணா சேர்ந்து போகணும் கோவிலுக்கு இப்படி தான் போகணும் இப்படி போறதுனால உங்களுக்கு என்ன பலன் நீங்க மனசுல நினைச்ச காரியம் நினைச்சபடி நினைச்ச உடனே நடக்கும் அப்படிங்கற சத்தியமான உண்மை கோவிலுக்கு சில பேர் வருவாங்க பாருங்க வீட்ல இருக்குறதுலயே ரொம்ப காஸ்ட்லியான சேலை எடுத்து கட்டிக்கிட்டு வீட்ல இருக்கிற எல்லா நகைகளையும் அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டு வருவாங்க பாருங்க கோவிலுக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் அந்த அம்மாவையே தான் பார்ப்பாங்க இதனால உங்களுக்கு எந்த பெருமையும் கிடைக்க போறது இல்ல அதனால கோவிலுக்கு ரொம்ப எளிமையா போகணும் உங்க வீட்ல பொம்பள பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு சேல கட்ட கத்து கொடுங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு சிக்கி எடுத்து ஜட பின்னி பூ வைக்க கத்து கொடுங்க வீட்ல இருக்கும்போது சேல கட்டுங்க வேட்டி கட்டுங்க நம் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காதீங்க கோபுர தரிசனம் கோடி நன்மைன்னு சொல்வாங்க நம்ம எல்லாரும் தினமும் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் ஒரு மணி நேரமாவது கண்ணாடி நடிக்கிறோம் அந்த கண்ணாடிக்கு வாய் இருந்தா அழுதுறோம் அந்த அளவுக்கு நம்ம மூஞ்சியை நம்மளே ரசிச்சு பாத்துக்கிறோம் சிலைக்கு மச்சா தோடு தோடுக்கு மச்சா நெக்லஸ் நெக்லஸ்க்கு மச்சா வளையல் வளையலுக்கு மச்சா ஹேண்ட்பேக் இந்த செப்பல் தெரியவே இருந்தாலும் அதே சிலைக்கு மச்சா போட்டுக்கிறது இப்படி எல்லாம் நாமளே இவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கிறோமே அதையே கடவுளோட சன்னிதானத்துல போய் நின்ன உடனே கண்ணை இருக்க முடிக்கிறீங்க ஏன் இப்படி செய்றீங்க கடவுள் அழகா தானே இருக்காரு அழகா அலங்காரம் பண்ணியிருக்காரு அழகு வலிய வழிய அழகு சொட்ட சொட்ட நம்ம காட்சி கொடுக்குறாரு அந்த அழகை பார்க்கறதுக்கு நமக்கு 1000 கண்ணு வேணும் நம்ம என்னடானா இருக்கிற 2 கண்ணை இருக்க முடிக்கிட்டு போய் அங்கே நிற்கிறோம் அதனால இன்னமேல் அப்படி செய்யாதீங்க கடவுளோட சன்னிதானத்தில் போய் நின்னோடனே கண்ணை இருக்க மூடாதீங்க கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு சாமியை கும்பிடுங்க உங்களோட வேண்டுதல்களையும் உங்களோட பிரச்சனைகளையும் கடவுளோட கால் பாதங்களில் வைங்க அதுக்கான தீர்வு உங்களுக்கு உடனே கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க அப்போ வந்து என்கிட்ட சொல்லுவீங்க பாருங்க பாப்பா நீ சொன்ன மாதிரி தான் பாப்பா நாங்கள் செஞ்சோம் எங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்க அதனால கடவுளோட சன்னாசத்தில் போய் நின்னோடனே கண்ணை இருக்க மூடாதீங்க கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு சாமியை கும்பிடுங்க சந்தோஷமா இருங்க சீதா லக்ஷ்மண பரத சத்ருகண அனுமசமேத ஸ்ரீராமச்சந்திர பிரபு ரக்ஷீ